இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் ஒருவர் அல்ல, தயாரிப்பாளர்கள் மிக முக்கியமான ஒருவர் திரு பி ஜி சீனிவாசன் அவர்கள். வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். காலை வணக்கம். இங்கே வந்திருக்கும் எல்லா ரசிகர்கள், மீடியா பார்ட்னர்ஸ், ஆல் செலிபிரிட்டிஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வணக்கம், அப்புறம் நன்றி. இந்த எங்கள் ரெண்டாவது பயோஸ்கோப் யூஎஸ்ஏ ப்ரொடக்ஷன் மூலமாக இப்போ இந்த டீம்ஸ் படத்தை வழங்குறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். சார் நான் ஒரு 2-3 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். எங்களோட ஃபர்ஸ்ட் படம் இரவு நிழல் வந்து பெண்கள் கதாபாத்திரத்தை மையப்படுத்தி எடுத்த சிங்கிள் ஷாட் நான் லீனியர் படம். நல்ல முறையில் கிரிட்டிக்கல் ரிவ்யூ, ஆடியன்ஸால் நல்ல வரவேற்பு பெற்ற படம். நான் வந்து ப்ரொஃபஷனலி ஒரு பீடியாட்ரிஷியன். இப்போ இந்த ரெண்டாவது படம் பார்த்திபன் சார் நிறைய கதையும் சொன்னார். ஒரு கதை வந்து சொல்லும்போது நிறைய பாஸ் கொடுத்தாரு, இடையில கேள்விங்க கேட்டாரு, எங்களோட ஃபீட்பேக் கேட்டாரு. செகண்ட் ஆப்போட கதையை விவரிக்கும் போது இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அந்த செஷன் முடிஞ்சது. நான் கதை கேட்குற டைம் வந்து யூஸ்வலி நைட் டைம் 10-11 மணி, அங்கே யூஎஸ் டைம் வியூருக்கு காலையில் 12 மணி வரைக்கும் போவோம். ரெண்டாவது முறை சொன்னப்போ மறுபடியும் கதை சொல்லும்போது கேள்வி கேட்டார், நிறுத்திட்டு பாஸ் பண்ணி இப்போ என்ன நினைக்கிறீங்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஒட்டுமொத்தமாக 4 ப்ரொடியூசரும் நாங்கள் ஒரே செட்டிங்கில் வந்து இந்த படம் தான் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தோம். நான் பீடியாட்ரிஷியன் சொன்னது வந்து இது குழந்தைங்களை வச்சு எடுக்கிற படம். பொதுவாக குழந்தைங்களை பற்றி ஒரு இன்னொரு செய்தி வந்து, உலகத்து பாப்புலேஷன் வந்து 25% தான் குழந்தைங்க, அதாவது 1/4. ஆனால் உலகத்தோட 100% ஃபியூச்சர் அவங்க தான். இப்போ டீம்ஸ் குழந்தைங்க வச்சு படங்கள் நிறைய வந்திருக்கு தமிழில். சார் வந்து ஆனந்த விகடன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இந்த படம் வந்து 13 டீம்ஸ் மையமாக வச்சு படம் முழுக்க அவங்களே வச்சு ஒரு படம், அதுக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி, இது ஃபஸ்ட் டைம் வந்து முழுமையாக அந்த டீம்ஸ் கதாபாத்திரம் தான் பெருசாக எடுத்து படமாக்கப்பட்டிருக்குது. நிறைய பேருக்கு சமீபத்தில் கோட்ன்ற வார்த்தை ரொம்ப யூஸ் பண்ணப்படுது. ஒரு படம் தயாரிக்கப்படுது, விஜய் சார் நடிக்கிற படம், சரி இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னா, பார்த்திபன் சாரும் ஒரு கோட். எப்படின்னு சொல்றேன் நான், வந்து திடீர்னு 2 வருஷம் ஆச்சு அவரை பார்த்து, நான் குழந்துட்டாரு கொஞ்சம், இந்த வயசில் வளர முடியாது எப்படின்னு பார்த்தேன். 13 டீனேஜர்ஸ் உள்ள அடக்கி வச்சு அந்த எனர்ஜி எப்படி வரும், இவரே ஒரு பெரிய டீனேஜர் மாதிரி. இப்போ பார்த்தீங்க மேடையில் எப்படி டீனேஜர்ஸுங்களுக்கு இருக்கிற எல்லா எனர்ஜியும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக அந்த எனர்ஜியை காமிச்சிருக்காருங்க. நான் எதுக்கு தெரியும் இவரை கோட் அப்படின்னு சொன்னால், சார் ஒன்றும் புரிஞ்சுதா என்ன சொல்லுங்க, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டீம்ஸ் பார்த்திபன் சார் வந்து இன்னைக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் தி திங்ஸ். ஓகே, இன்னொரு விஷயம் எதுக்கு இவர் ரொம்ப டீனேஜராக இருக்கிறாருன்னா, இவருக்கு வயசு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டால் சொல்லுவார், போன வருஷம் 16, இந்த வருஷம் 15. சார் நீங்கள் இப்போ ஃபிலிம் தொழிலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 33 வருஷம். சரி, ஆனால் வயசு 23. 23.
நான் இன்றைக்கினா இவருக்கு இன்னும் 16 வயசுன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. நீங்கள் இயக்கின படங்கள் எத்தனை படம் கரெக்டாக சொல்லிட்டாரு? இது 16வது படம் அவர், 20 முதல் 15, இது 16வது படம். அதனால் ஒன்றும் டீனேஜராக தான் இருக்கிறார் அவர். அவரோட ஸ்பீட் பற்றி ரஞ்சித் எங்களோட ப்ரொடியூசர் அவர் இங்கேருந்து கூட இருந்து பார்த்தாரு. அவர் சொன்னார் வந்து, சார் அண்ணாவோட ஸ்பீடு வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஏடிஸ் கூட மேட்ச் பண்ண முடியறதில்லை, அவ்வளோ ஸ்பீட். காலையில் 4 மணிக்கு எழுந்து அவரோட உழைப்பு வந்து நான் அவருக்கு மெசேஜ் அனுப்பும்போது சொல்லுவேன், சார் உங்களுக்கு நீங்களே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க எனக்கு. எங்களுக்கெல்லாம் இந்த ஏஜில் எவ்வளோ சுறுசுறுப்பு அந்த எனர்ஜி எப்படி இதனால எடுத்துகிட்டு வர முடியுதுன்னு சொல்லிட்டு. அதுவும் 13 டீனேஜர்ஸ் வச்சு இருக்கிற படம்னா அது நீங்கள் படத்தை பார்ப்பீங்க. இப்போ இப்போ இந்த இது வரைக்கும் அந்த பாட்டுங்களை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த எனர்ஜி. கண்டிப்பாக இது ஒரு மிக சிறந்த குழந்தைகள் படமாக இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து பார்க்குற மாதிரி படமாக தான் இருக்கும் ஃபேமிலியோட. இது பசங்க படம்னு ஒழுக்கம்னா யூஸ்வலாக பசங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் எடுத்தீங்கன்னா பசங்களுக்கான படங்கள் வர்றது ரொம்ப கம்மி. இது வந்து இது ஒரு புதுமையாக பார்த்திபன் சார் பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் புதுசாக எதுவும் செய்யலன்னா தான் அது புதுசு, அது ஒரு பாராடாக்ஸாக இருக்கும். எப்பயுமே எதுவும் புதுசாக செய்வார். இது தவிர இந்த படத்தில் எல்லா பாட்டுங்களும் அவர் தான் எழுதிட்டார். நான் போன படத்துக்கு அவர் எழுந்தப்போ பாட்டுங்களையே சொன்னேன், இறைவன்கள் இல்லை சார் இன்னும் நிறைய பாட்டுங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுருக்குங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் நான், இமான் சாருக்கு. அடுத்து நான் பேசும்போது இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுவேன். இதுதான் முதல் முறையாக அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த படத்தோட பாட்டுங்க ஃபஸ்ட்டு எனக்கு அனுப்பிச்சிருந்த போது அப்போ உடனே ஃபஸ்ட்டு டைம் கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சுது இது ஷூர் ஃபயர் ஹிட் ஆல்பம் சார், இது இதில் எதுவுமே சந்தேகமே இல்லை அப்படின்ட்டு. இது கேட்டிங்க இப்போ பிபிலி பிபிலியோட எனர்ஜி, அந்த படத்தோட ஷூட்டிங் ப்ரொமோக்காக எடுத்து இது படத்தில் சேர்ற மாதிரி இருக்குது, இன்னும் இன்னும் சந்தோஷம் ஆச்சு. ரொம்ப நன்றி சார். இன்னும் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், டைம் கிடைக்கும்போது மறுபடியும் சொல்லணும். நன்றி, வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் பெஞ்சி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக வார்த்தைகளால் விளையாடுகிற கவிஞர்கள் மத்தியில் எனக்கு தெரிந்த வார்த்தைகளை உருவாக்குகிற ஒரே கவிஞர் மதன் கார்கி அவர்கள் இந்த மேடையை அழகுபடுத்த அன்போடு அழைக்கிறேன். இருவருக்கு கூட இதயம் கொடுக்கிற உங்களால் இந்த மேடை வாழ்த்துரை பெற விரும்புகிறது. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும், இங்கே கூடியிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த டீம்ஸ் பட இசை வெளியீட்டு விழாவுக்காக சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திபன் சார் வந்து என்னை கூப்பிட்டு இந்த படத்தோட கதை சொன்னாங்க. இந்த கதையை வந்து ஒரு காலையில் கூப்பிட்டுட்டு ஃபுல்லாக ரொம்ப அழகாக நரேட் பண்ணாங்க. ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு அந்த கதை. அவரை நரேட் பண்ண விதம், அந்த கதையை அவர் அந்த கதையில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு. தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் இது. இதில் வந்து பாடல்கள் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். இந்த படத்தோட பாடல்கள் பற்றி பேசுகிறதுக்காகன்னு சொல்லிட்டு எனக்கு பாடல்கள் எல்லாமே நேற்று அனுப்பி வச்சாங்க, இமான் சாரும் பார்த்திபன் சாரும். இமான் சாரோட சாங்ஸ் நிறைய எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த படத்துல இந்த படத்தில் எனக்கு ரொம்ப நான் ஃபஸ்ட்டு கேட்ட உடனே இந்த ஆல்பமான நேரம் எனக்கு ரொம்ப வந்து டைரெக்டாக வந்து எனக்கு ஹிட் பண்ணது வந்து வெரைட்டி. ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கு. அந்த எவ்வளவு தூரம் இருக்கு அந்த ஒரு பாட்டும் இன்னொரு பாட்டும், அது மாதிரி இந்த படத்துல இருக்க ஒவ்வொரு பாட்டுக்குமான டிஸ்டன்ஸை ரொம்ப அழகா மெஷர் பண்ணி பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே, பார்த்திபன் சாரும் இமான் அவர்களும். இதில் காணாததை நானும் கண்டேன் என்ற பாட்டு, அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் நான் வந்து எதுவுமே கிரெடிட்ஸ் பார்க்காம கேட்டிருந்தா கூட இமான் சார் பாட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். மிச்சம் எல்லா சாங்கும் இந்த படத்தில் யாரோ ஒரு யங்ஸ்டர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்கும்போது இருந்துச்சு ஒவ்வொரு சாங்குமே. ஹீமானிகா பாட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்டீட்டாக இருந்துச்சு அந்த சாங். அதை ஸ்ருதி பாடியிருந்ததாகட்டும், இமான் சாரோட மியூசிக் அண்ட் ரொம்ப பியானோவை பிளேவதையும் ஒன்று இங்கிலீஷும் தமிழையும் அழகாக ஃபியூஸ் பண்ணி பார்த்திபன் சார் எழுதியிருந்த அந்த லிரிக்ஸ் ஆகட்டும் ரொம்ப யூனிக்கான ஒரு திங் இருந்துச்சு. அது மாதிரி இந்த காணாததை நானும் கண்டினே பாட்டிலையும் புள்ளுக்குள்ளே நீயும் ஒரு புல்லாங்குழல் ஊதையின் செல்லெல்லாம் புல்லரிக்குதுன்ற அந்த வரிகள் வந்து அதிலிருந்து அந்த ஒரு வார்த்தையின் அந்த சவுண்டை வந்து எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த அந்த பாட்டோட மெலடியோட சேர்த்து அதையும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸ் இதில் இருக்கு. வானமே காணமின்ற பாட்டில் ஒரு லைன் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. அதில்
இனி வாழ்ந்திருந்த பையன் செத்து தொலையலாமே, இனி செத்துன பையன் வாழ்ந்தே தொலையலாமேன்னு சொல்லிட்டு ஒரு லைன். வாழ்ந்து எதுவும் பயன் இல்லை, செத்து போகலான்னு நினைக்கும் போது செத்து மட்டும் என்ன பயன் இருக்க போது, நம்ம வாழ்ந்தே தொலையலாமேன்ற அந்த ஒரு ஒரு அவநம்பிக்கையும் நம்பிக்கையும் ஒரு ஒரு வெரி கேப்ல கொடுக்குற அந்த வரிகள் வந்து ரொம்ப அழகா அந்த பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டோட மியூசிக்கும் அப்படி சோரிங்கா இருக்கும். அந்த சாங்கோட அந்த மியூசிக் நீங்க எல்லாம் கேட்டீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ரொம்ப இமான்சர் இந்த லைவ் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க பண்ணது இந்த குழந்தைங்க எல்லாரும் இந்த டீனேஜர்ஸ் எல்லாரும் டான்ஸ் பண்றதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க சார், இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன். வீட்டில் நான் வந்து ஒரே ஒரு டீனேஜரை வச்சு மீக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இத்தனை டீனேஜர்ஸை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கீங்க, அவங்கள வந்து இதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சாதனைக்கான விருது உங்களுக்கு கொடுக்கணும். அவங்க அம்மா அவங்கள வச்சு சமாளிக்கிறது இன்னும் கஷ்டப்படுறாங்க. சார் இந்த பற்றி இன்னொரு ஒரு சாங் மட்டும் நான் சொல்லணும், இயேசுவை பாடல் சார். அந்த இயேசுவை பாடலும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நாள் கழிச்சு அந்த அன்பின் மழையிலே மாதிரியான ஒரு சாங் வந்து ரொம்ப ஹியூமனிட்டி பற்றி நிறைய பேசுது. அதில் ஸ்பிரிச்சுவாலிட்டின்றதை தாண்டி பேசுகிற அந்த ஃபிலாசபீஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜெய் தீரும் போது ஒரு திமுறோட சேர்ந்து அது பாழாகும். அந்த ஜெய் தீரும் போது வரும் அகங்காரம் திமுறது கூடி பாழாகும். ஜெபித்திடும் போது வரும் அகஞானம் திறன் அது கூடி பூவாகும் அப்படின்ற அந்த வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா சார், வரி தப்பாக சொல்லியிருந்தேன்னா மனுஷங்க, ஆனால் அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நான் கேட்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் அந்த சாங். ஒரு பியூட்டிஃபுல்லான ஆல்பம் கொடுத்ததுக்கு பார்த்திபன் சாருக்கும் இமான் சாருக்கும் நன்றி. இங்கே மீடியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும், படத்தில் நடித்த டீனேஜர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிக்கு சார் நன்றி. ஒரு குரூப் போட்டோ சார், பார்த்துக்கோங்க சார். சென்டர் லோகேஷ் கை கொடுக்கணும் சார். இங்க லுக் இங்க சார், போட்டோ சென்டர் சார். ஓகே, உட்காருமா, உட்காருங்க, போட்டோஸ் உட்காருங்க சார். பின்னு விஷுவல் சார், சார் விஷுவல் சார். அப்படியா சார், ரைட். ஓகே, ஓகே, நன்றி நன்றி. நினைச்சிட்டு பார்க்கும்போதுதான் தெரியுது, ஸ்டார் ஆக்குகிற படங்களை இயக்கிய எங்கள் இயக்குனர் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். வித்தியாசமா தமிழ் நல்லா பேசுறீங்க, ஆல் தி பெஸ்ட். அது கூட ஆல் தி பெஸ்ட் இங்கிலீஷ். வாசல்ல கொடுத்த கமர்கட்ல இருந்து கமலா தியேட்டர் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அதுதான் பார்த்தீங்க சார், அவரு ஆல்ரெடி அதாவது பண்ணிட்டா அதுதான் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. என் டேபிள்ல ஒரு 10 ஐட்டம் இருக்குன்னா அதுல 9 ஐட்டம் பார்த்து வச்சார். ஆபீஸ்ல இருந்து வர்றதுதான் பொருட்கள். சரி, ஓகே, ஏதாவது ஒண்ணு நம்ம புதுசா ஏதாவது ஏதாவது சொன்னாங்க. ஒரு பெரிய அறிவுஜீவி புதுசா இருக்கு அப்படின்லாம் இப்ப சொல்றாரு. ஒரு பெரிய பார்த்திபன் புதுசா திங்க் பண்றாரு. அந்த மாதிரி கிட்டது கூட உங்க பேரு தான் அந்த அளவுக்கு. வாழ்த்துக்கள் சார். ஆனா உண்மையான விஷயம் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த 13 பேரை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ஒரு 13 சாதனையாளர்கள், அதுவும் டீனேஜ்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமும் பெருமையாகவும் இருக்கு. அவர் காலத்துல நம்மளும் டைரக்டரா இருக்கிறது அப்படின்றதெல்லாம், ஏன்னா
ஒரு நாலு பேர் யாராவது கூப்பிட்டா கூட ஒரு ஒருத்தர் ஒரு நேரத்தில் வருவாங்க, வந்தாலும் சீக்கிரம் போகணும்னு சொல்லுவாங்க இந்த பையன் மாதிரி. இவங்கெல்லாம் வச்சு மேய்க்கிறதுக்கு இந்த குழந்தைகள் பெற்று அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த 13 சாதனையாளர்களை பிடிச்சது வந்து பெரிய விஷயம். அது இந்த உண்மை நம்ம மதன் கார்கி அவர்கள் சொன்ன மாதிரி 13 குட்டிகளை வச்சுக்கிட்டு எப்படி மேய்ச்சாரு அப்படிங்கிறது அவங்க அம்மாவை மேய்க்கிறது அது விட பெருசாரு. பஞ்சு பஞ்சு தான் அவரு யோகி பாபு மாதிரி ஏதாவது ஒண்ணு சொன்னா அதுக்கு ஏதாவது வேற போட்டு உடனே திங்க் பண்றாங்க. சரி, வாழ்த்துக்களை தவிர என்ன சொல்றது, இமான் சார் இன்னையுடைய விழாநாயகன், அவரோட நானும் ஒர்க் பண்ணிருக்கேன் ஒரு படம். அப்புறம் ரெகுலரா அவங்களுக்குள்ள டச் இருக்கு, வாட்ஸ்அப் டெய்லி அனுப்புவாரேன் எல்லாத்தையும் முடிச்சு. எந்த வாட்ஸ்அப் இருந்தாலும் பிரைஸ் லாட் அப்படின்னு போடுவாரு. அது ரஹ்மான் வந்து எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கறதுதான் இவரு பிரைஸ் லாட் போடுறது. அந்த மாதிரி ஒரு தெய்வ நம்பிக்கை மட்டுமில்ல அயராத உழைப்பாளி. வந்து ரொம்ப சின்ன வயசுல மியூசிக் டைரக்டரா வந்தவரு இன்னை வரைக்கும் கொடி நாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அது வந்து அவருடைய உழைப்பு தான். அது நம்ம பாராட்டியே ஆகும். மற்றபடி குழந்தைகள் எல்லாம் நான் படம் பார்த்துட்டு ஒரு ஒருத்தர் பேரா சொல்லி அவங்கள வாழ்த்துணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேசணும்னு நினைச்சேன் சார், உங்களை நேரம் பார்த்த உடனே எல்லாம் மறந்து ஏதாவது ஒரு பரிச்சு ஒண்ணு சார். வாழ்த்துக்கள் சார், மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள், அடுத்தது என்ன பண்ண போறாங்க, அடுத்தது என்ன பண்ண போறாங்க, அவர் திங்க் பண்றோம் இல்லையா நம்ம திங்க் பண்ணி நமக்கு இன்னும் டயர்டாயிருக்கு. அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது ஒண்ணு, அடுத்த இது இல்ல இது வேற ஏதோ ஒண்ணு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ற அளவுக்கு நம்மள வச்சிடறாரு. அவரு நீண்ட ஆயுளோட நிறைய படங்கள் பண்ணோம், அதெல்லாம் நாங்களும் பாக்குறதுக்கு இருக்கிறோம். இந்த படங்கள் இந்த படம் இந்த ஹோல் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் எல்லாம் நல்ல இறைவனை வாழ்த்தி நன்றி கூறுகிறேன். நன்றியுடன் வணக்கம். தேங்க்யூ. திரைப்படத்தை போலவே இயல்பாகவும் கலகலப்பாகவும் வாழ்த்து எங்கள் இயக்குநர் நன்றி. நேரக்குறைவு காரணமாக சிறப்பு விருந்தினர்கள் மிக விரைவாக வாழ்த்துமாறு அன்போடு அழைக்கிறேன். முதலாவதாக எங்கள் அண்ணன் நடிகர் விக்ரம் அவர்கள் வாழ்த்துக்கள் வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி முன்னாடிலாம் பாத்துக்கோங்க சார், படத்துல நடிக்கிறது பெரிய பாக்கியமா எதுவும் யோசிப்போம் நம்ம, சான்ஸ் கிடைச்சா. பட் இங்க பேசுறதே பெரிய சான்ஸ் மாதிரி இருக்கு எனக்கு. இத்தனை பேரு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்கும் போது இங்க இதுல கலந்துக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு எனக்கு. அண்ட் வந்து பாத்துக்கோங்க சார் எப்படின்னா வந்து எனக்கு டீன்ஸ் போனால அப்படியே சொல்றேன் நான். இன்னொரு விஷயம் என்னன்னா, சார் வந்து எல்லா ஆடியோ மற்ற விஷயங்கள் எல்லாம் மைக் முன்னாடி சார் பேசும் போது வந்து நமக்கே ஒரு ஆர்வமா இருக்கும். ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பேசுவாரு பேசும்போது. பட் சார் முன்னாடி அவரை பத்தி நாம மைக்ல பேசும்போது கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. எனவே அந்த ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கிளாஸ்ல வந்து கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. நல்லா படிச்சாலும் படிக்காட்டியும் சரி, ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. சோ நான் வந்து அப்படிதான் பாக்குறேன், கிளாஸ் டீச்சரை வந்து ஒரு சினிமா மாதிரி. சினிமாக்கு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க நல்லா படிக்கவும் செய்வாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் நிறைய வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் நான் பாத்துக்கோங்க சார் பாக்குறேன். சோ சினிமால வந்து நம்ம ஒரு சில பேர் வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு இது நமக்கு தோண்டிட்டே இருக்கும். ஏன்னா அதே மாதிரி தான் பாத்துக்கோங்க சார், ஒவ்வொரு விஷயம் இன்னொரு இது அடுத்ததுல அந்த மாதிரி இருக்காது, வேற மாதிரி ஒரு எடுப்பாரு. சோ ஒவ்வொரு படமும் அடுத்தடுத்து வரும்போது அவரோட படங்கள் பார்க்கும்போது அடுத்து இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். சில பேர்லாம் ஒரு படம் பார்த்துட்டா சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும், அடுத்த அப்டேட் வரும்போது தான் தெரியும். பட் ஒரு படம் பார்த்து முடிச்சோன்னா இதுல வித்தியாசமா கொடுத்துருக்காரு, அடுத்த படத்துல இவர் என்ன கொடுப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்கும். சோ அது வந்து பாத்துக்கோங்க சார் எப்பவுமே இருக்கும் எனக்கு. சோ வந்து இந்த படமும் வந்து அடுத்து என்னன்னு வெயிட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணியிருந்தா ட்ரெய்லரும் சூப்பரா இருந்தது. சோ ஆடியோ லான்ச் வந்து எல்லா சாங்கும் வந்து அருமையா இருந்தது, இமான் சார் பண்ணியிருக்காங்க. சோ கேட்டேன், சோ எல்லாமே கேட்சியா இருக்கு. படம் கண்டிப்பா ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி சாங்ஸும் சரி, அண்டு இது கண்டிப்பா பெரிய வெற்றியா வரும்னு நினைக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோ எல்லாருக்குமே டீம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.
அடுத்ததாக நம்மளுடைய அழகு கொடுத்து கொண்டிருக்கிற அக்ஷயா உதயகுமார். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சாரை பார்க்க முடியல. நான் இங்க வந்து நிக்கிறதுக்கே நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இவ்வளவு லெஜண்ட்ஸ் இருக்காங்க, பார்த்திபன் சாரோட மூவிக்காக வந்திருக்கேன்னு இருக்கும் போதே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அண்ட் சார் வந்து ஒரு இன்டர்வியூல நான் கேட்டிருந்தேன், நான் சினிமாக்கு வந்தது ஆக்டிங்காக டைரக்டிங்காக இல்லை அப்படின்னு. ஆனா நிறைய 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 டிஃபரன்ஸ் என கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு நம்ம ஒத்த செருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பயிலவே. அண்ட் ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டீன்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு. டீசர்லையுமே பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெட்டஃபரா யூஸ் பண்ணி லாஸ்ட் வரைக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் சாங்ஸ் வந்து கேட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு ஜேர்னல் இருக்காங்க இருக்கு. அண்ட் பிப்லி பிப்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேன் சார். இப்போவே இப்போ ஒரு வாட்டி கேட்டப்பவே அந்த லிரிக்ஸ் நமக்குள்ள போயிட்டு இருக்கு. அண்ட் ஆடியோ லான்ச் விட ஒரு எனக்கு ஒரு கான்சர்ட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் சம்டைம்ஸ் ஆனுவல் டே மாதிரியும் இருக்கு. ஸோ தேங்க்யூ காஸ்ட். அண்ட் நீங்க என்னத்த சொல்றது, கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கஷ்டம், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஹோல் டீம். தேங்க்யூ. இந்த மேடையை மேலும் கனப்படுத்துவதற்காக மிக நுணுக்கமான நடிப்பை, பல்வேறு உணர்வுகளை யதார்த்தமாக வெளிப்படுத்தி பார்ப்பவர்களை எல்லாம் இயக்க வைக்கிற அண்ணன் விதார்த் அவர்கள் இந்த மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நடிகர் விதார்த் அவர்களை டீம்ஸ் இசை வெளியீட்டு விழா பிரமிப்போடும் மனநிறைவோடும் வருக வருக என அன்போடு அழைக்கிறது. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு என்றும் புகழோடு இருக்கிற அண்ணன் புகழ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஆக்சுவலா பார்த்திபன் சார் எல்லாரும் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்டா படங்கள் எடுப்பாரு, அவர் படங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். ஒத்த செருப்பு பார்த்துட்டு ஐயா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணேன், ஐயா இதை உங்களை தவிர வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணேன். திருப்பி பாப்பாரன்னு பார்த்தேன், பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டாரு. அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே போல குழந்தைங்க எல்லாம் வச்சு படம் எடுக்கிறது உண்மையிலேயே சூப்பர். ஏன்னா அவங்க துரு துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள வச்சு எடுக்கிறது ஒரு ஜாலியா அழகா இருக்கும். சொன்ன மாதிரி அவங்க அம்மாவங்களும் சிரிச்சுக்கிட்டே ஜாலியா தான் இருக்கிறாங்க அவர் சொன்ன மாதிரி எல்லாரையும். ஆமாம்மா நல்லதுமா, சூப்பர்மா, சூப்பர். ஏன்னா பச குழந்தைங்களோட அவங்க அம்மா தான் நிறைய நடிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல. சூப்பர். அதே போல வந்து இந்த டீசரை பார்த்ததும் படத்துக்கு உடனே பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. ட்ரெய்லரை பார்த்ததும் அந்த குழந்தைல ஒரு ஆளா நான் நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு. சூப்பர். பார்த்திபன் சார் படத்துல ஏதாவது ஒரு கண்டிப்பா நான் வந்து ஒரு குழந்தையா மாறி பார்ட் டூல நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ சோ மச். எல்லாரும் சூப்பரா பண்ணுங்க, வாழ்த்துக்கள். ஏன்னா என்ன வாழ்றது, ஏன்னா அந்த அளவு எனக்கு இன்னும் எது இல்லை. சோ அதனால வாழ்த்த வயது இல்லை, வணங்குறேன் ஐயா. நன்றி. எல்லா புகழும் உங்களுக்கு. ஒத்த செருப்பு உங்களை தவிர யாரையும் பண்ண முடியாது. புகழ் அண்ணன் தொட்டு உலகநாயகன் வரை வாழ்த்திய வாழ்த்து பெற்று எங்கள் இயக்குநருக்கு நன்றி. அவர்களை தொடர்ந்து அக்கா வனிதா விஜயகுமார் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். எவ்வளோ ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போயிருக்கேன். ஆனா இந்த ஃபங்க்ஷன் வந்து இட் ஜஸ்ட் மீன்ஸ் மோர் தென் என்னோட படங்களோ வெளிப்படங்களோ. இல்ல என் பொண்ணே வந்து ஜோவிகா வந்து இந்த படத்தை நடிச்சிருந்து நான் இங்க வந்திருந்ததை விட இன்னைக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லுவேன். அப்கோர்ஸ் பார்த்திபன் இஸ் மோர் தென் ஃபேமிலி டு மீ. ஸோ நான் பார்த்து வளர்ந்த ஒருத்தர், நான் வளர்ந்தேன் அவரை பார்த்து. ஐ மீன் டு சே அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல டைரக்டர் பி வாசுட்டு ஒர்க் பண்ணேன். அப்போ அண்ணாவோட வந்து காக்கை சிறகினிலே ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் என் பொண்ணு வந்து அவர் கூட வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றா அப்படின்னு வந்து இட் இஸ் சம்திங் ரொம்ப 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 பெருமைப்படுறேன். அந்த ஒரு காரணத்துக்காகவே ஐ டோல்ட் அண்ணா, யூ டேக் ஹர் அண்டர் யுவர் விங்ஸ், பிகாஸ் ஒரு டெக்னீஷியன் அப்படிங்கறது வந்து மோஸ்ட் வேல்யூபிள் இன் சினிமா.
நடிப்புங்கிறத தாண்டி டெக்னிக்கல் தெரியுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுவும் இந்த ஸ்கூல்ல ஃப்ரம் டைரக்டர் சார், இந்த ஸ்கூல்ல இருந்து வரக்கூடிய ஒரு டெக்னீஷியன் அப்படின்னும் போது அவ கத்துக்கணும் நிறைய அப்படின்னு நினைச்சு. ஸோ அந்த விதத்துல வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் டு ஸ்டாண்ட் ஹியர். ஸோ ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ், ஏதோ ஒரு அங்கமா நான் இருக்கேன், என் பொண்ணு இருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ விஷ் த ஹோல் டீம், ஆல் த கிட்ஸ் ஆர் ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப க்யூட்டா இருந்தாங்க, ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க. நிஜமா லவ்லி டீசர் அண்ட் ட்ரெய்லர். கண்டிப்பா இது வந்து ஒரு ஏதோ சம்திங் இஸ் தேர், இது தியேட்டர்ல தான் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த விஷுவல்ல கண்டிப்பா தெரியுது. ஸோ ஐ திங்க் தயவு செஞ்சு இது ஒரு தமிழ் படம் தியேட்டர்ல போய் பார்த்து பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கணும், அது நம்மளோட பொறுப்பு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி. தூங்கா நகரம் தொட்டு இன்றும் யாரையும் தூங்க விடாத படைப்புகளை படைக்கிற இயக்குனர் கௌரவ் அவர்கள் வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். கூடியிருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். கடவுளை தவிர நான் வந்து சினிமால ரெண்டே பேர் காலில் தான் விழுவேன், அது என்னோட குரு கொண்டு மிஸ்டர் மகாராஜன், இன்னும் நீங்க உட்கார்ந்து இருக்கிற என்னோட குரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள். அவங்க காலை தவிர யார் காலையும் நான் தொடமாட்டேன். ஆனா இந்த மேடையில என்னோட மானசீக குருவா நான் வந்து பார்த்திபன் சார ஏத்துக்கிட்டேன். அதனால ஒரே ஒரு விஷயம் சார், இந்த முத்தம் வந்து ஒரு சிஷியனா நான் அவருக்கு குருவுக்கு கொடுக்கற முத்தம். என்னன்னா ஒரு குரு எப்பயுமே வந்து ஒரு சிஷியன்ட்ட வந்து நீ அடுத்த நோக்கி என்ன ஓடணும், அடுத்த நோக்கி என்ன ஓடணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. என்னோட ரவிக்குமார் சார் அதேதான் சொல்லுவார், அடுத்து என்ன உனக்கு, இது என்ன பண்ற, அது என்ன பண்றேன்னு. ஆனா சொல்லாமலேயே எங்களை போன்ற இளம் இயக்குநர்களை இன்னும் நீ ஓடுறதுக்கு உனக்கு முன்னாடி நான் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கேன் பாடுறா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கிற என்னோட மானசீக குருவுக்கு தான் அந்த முத்தம். அடுத்ததா இசையின் நாயகன் இமான். நான் அவர் கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் எப்படி ஒர்க் பண்ணுவாருன்றது தெரியும், ஒர்க் ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லுவேன் நான் அவரை. சமீபமாக இப்போ நான் ஒரு 3 வருஷமா அவர் கூட பெருசாக டச்சில் இல்லை. ஆனால் அவரோட அப்பா டேவிட் சார் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பேசுவோம், ஒவ்வொரு நாளும் அவர் மெசேஜில் தான் என் கண் முழிக்கும். ஸோ இன்னொரு விஷயம், இந்த பாட்டு ஒன்று பிரமாதமாக போட்டிருந்தீங்க சார், அதுல ஒரு வேர்டு வந்துகிட்டே இருந்துச்சு, அது என்ன வேர்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். மோனிகா. அது என்ன, இத கிசிங் சோவா மோனிகா? அவர்தான் சொல்லணும். ஹார் மோனிகா. நீங்க ஹார் விட்டுட்டு மோனிகாவே ஸ்ட்ரெஸ் பண்ணீங்க. யார் மோனிகான்னு கேக்குறாரு. ஓகே போலாம். சோ அது மாதிரி ஒரு எப்பயுமே வந்து ஒரு வேர்டிங்கை பிடிச்சி அந்த வேர்டிங்ல இருந்து தான் அவர் மியூசிக் பண்ணுவாரு. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது சார் சாங்கு. ஹோப் அவர் கொலாபரேஷன் ஆல்சோ கண்டினியூ இன் ஃபியூச்சர். ரீகலி வெயிட்டிங் டு ஒர்க் வித் யூ அகெயின் சார். ஸோ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு டீம்ஸுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். யூ ஆர் ஆல் பிளஸ்ட். அவங்க அம்மாக்களும் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெச்சூர் திங்கிங் இருக்கிற ஆள் வந்து ஈஸியா டீம்ஸோட வந்து எப்படி இன்வால்வ் ஆக முடியும். ஆனா ஸ்கிரீன் பிளேலையும் சரி, அந்த சாரி அந்த சாங்லையும் சரி, அந்த ட்ரெய்லர்லையும் சரி, அப்சல்யூட்லி அஞ்சலிக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துலதான் இவ்வளவு டீம்ஸ் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிருக்கீங்க சார். ஸோ அதுக்காகவே ஐ எம் வெரி ஈகர் டு வாட்ச் திஸ் ஃபிலிம். கொட்டுப்பட்டாலும் வந்து மோதிர கையில கொட்டுப்படணும். டீம்ஸ் எல்லாரும் மோர கையில கொட்டுப்பட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ இந்த படத்தை ஈகரா தியேட்டர்ல பார்க்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் சரி, இது கூட என்னோட தியேட்டர்ல 4 ஷோ இப்பயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மதுரையில. அதோட ஷோல நான் இருந்து உங்களுக்கு நான் கிளிப்பிங்ஸ் அனுப்புறேன் சார். நான் எல்லா படத்துக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்கேன், இந்த படத்துக்கும் அனுப்புவேன். வாழ்க வளமுடன். இந்த டீம் பியூட்டிஃபுல் சக்சஸ் பெறணும்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ இயக்குநருக்கு நன்றி. அடுத்தபடியாக திரையில் புரட்சி செய்கிற இயக்குனர் விருமாண்டி அவர்களை பேச அழைக்கிறேன். சொல்றதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க, நேரமின்மை காரணமாக. அனைவருக்கும் வணக்கம்.
எங்க அப்பா பெருகிருப்த அவருடைய நண்பர் அண்ணன் பார்த்திபன் சார், என்னுடைய நண்பர் டேவிட் சாருடைய மகன் இமான் சார். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நானுங்க பார்த்திபன் சார் வந்து சரிகமா 11 படம் எடுத்தாரு. ஏன்னா எங்க அப்பா எந்த ஆபீஸ் போனாலும் அவர் கூடயே போயிருவேன், நான் அவர் கூடயே போறது பழக்கம். எந்த படத்துக்கு போனாலும் ஆபீஸ் போகும் ஒரு நாள் பார்த்திபன் சாரை பார்த்தேன் நான். அவருக்கு நடந்துக்கிறது 20 வருஷம் இருக்கும். அப்ப அந்த படத்துல வந்து ஒரு சின்ன சைல்டு எபிசோடு இருக்கும், அதுல வந்து எங்க நடிக்க வைக்கிறதா பார்த்திபன் சார் சொல்லியிருந்தாரு. நான் வந்து ரொம்ப கனவுலா இருந்து அதுக்கப்புறம் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், நான் போக முடியல. அதுக்கப்புறம் வந்து நான் எங்க அப்பா டப்பிங் கூப்பிட்டு போகும்போது பார்த்தா அந்த கேரக்டர் என்ன மாதிரி படத்துல சரியாக போது, நீ படம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருப்போம் அந்த பையன் நடிச்சிருந்தான். எனக்கு ரொம்ப என்னடா இது, ரொம்ப நடிக்க நினைச்சுமே மிஸ் ஆகி போச்சு அப்படின்ட்டு. ஆனால் பார்த்திபன் சாருடைய அன்புக்கு நன்றி. இந்த படத்துல என்னுடைய மகன் தீபன் ஐயங்கால் நடிச்சிருக்கான். அது எங்க அப்பா அது இப்போ என்ன சொல்றதுன்னா ரொம்ப எமோஷனலா இருக்கு. இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த சின்ன பையனை நடிக்க வேண்டிய நானு, இன்னைக்கு என் பையன் அதே பார்த்திபன் சார் டைரக்ஷன் நடிச்சிருக்கான் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. அதுக்கு குடும்ப சார்பு நன்றி சொல்லிக்கிறேன். இமான் சார் நான் இன்னைக்கு நேற்று பழக்கம் இல்லை, அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா ரொம்ப நெருங்கின நண்பர். அதை விட அவங்க அப்பா எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பர். ஏன்னா எங்க டைரக்டர் செல்வாசன் ஒர்க் பண்ணும்போது இமான் சார்கிட்ட வந்து நான் தான் போய் கேஸ்ட் வாங்கிட்டு வருவேன், பைக்ல போயிட்டு ஆடியோ கேஸ்ட் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் டியூன்லாம். அவர்கிட்ட பல டியூன்ல சொல்லுவேன், நான் நல்லா இருக்கு சார் கேப்பாரு என்கிட்ட எப்படி பாடுறேன். அது மாதிரி இந்த டீன்ஸ் படத்துலயும் பாடல்கள் ரொம்ப பிரமாதமா இன்னைக்கு பார்த்தோம், அதே மாதிரி இன்னைக்கும் அதே ரொம்ப எனர்ஜியா பாட்டு போட்டிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஓடுகிற படத்தை மட்டுமே தேர்ந்தெடுக்கிற சக்தியை பெற்ற சக்தி பிலிம் ஃபேக்டரியுடைய நிறுவனர் அண்ணன் சக்திவேல் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நடிகர் பார்த்திபன் சார். இந்த படத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச தயாரிப்பாளர் லிஸ்ட்லையும் வந்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு இயக்குனரா ஒரு படத்துக்கு என்ன சிறந்து எடுக்கிறாங்களோ அதை விட அதிகமா ஒரு தயாரிப்பாளரா அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஜென்ரலா நான் ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசரோட உட்காந்து அந்த படத்தை பத்தி, அந்த படத்தோட ப்ரொமோஷன் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பேசுவோம். ஒரு மீடியா ஏஜென்சி வரும், அவங்களோட சேர்ந்து உட்காந்து பேசுவோம். அது பேசுனதுல 10% எக்ஸிக்யூட் பண்ணாலே பெரிய விஷயம். ஆனா பார்த்திபன் சார் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல என்ன ப்ரொமோஷன் பண்ணலாம்னு நான் பேசவே இல்லை. ஏன்னா நான் யோசிக்க முடியாத விஷயத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது சொல்லிக்கிட்டு இருந்ததோட இல்லை, அதை செஞ்சு காமிச்சாங்க. அப்ப வந்து இது சாரோட வேகத்துக்கு வந்து கண்டிப்பா நம்ம ப்ரொமோஷன்ல எல்லாம் போய் சஜஷன் பண்ற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு இது பண்ணோம். நான் பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது புதிய பாதை படத்தோட போஸ்டர் பார்ப்பேன், பேண்ட் போட்டு அது மேல ஒரு லுங்கி கட்டிட்டு ஒரு போஸ்டர் எங்க பார்த்தாலும் ஒட்டியிருக்கும். அன்னைக்கு நான் ரசித்து வியந்த ஒரு இயக்குனர். எனக்கு வந்து நான் இப்ப வந்து பார்க்கும்போது இப்ப டீன்ஸ் படத்துல வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். ஒருவேளை நாளைக்கு வந்து இந்த டீன்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்டியில இருக்கும் பொழுதும் மறுபடியும் ஒரு டீன்ஸ் பண்ணுவாரு. அவ்வளவு இளமையாவே இருந்துகிட்டு இருக்காரு, மேலும் மேலும் இளமையான படங்களே கொடுத்துட்டு இருக்காரு. அது நான் ஸ்கூல்ல நான் டீனா இருக்கும் போது பார்த்த படம் புதிய பாதை. இப்ப நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ற படம் டீன்ஸ். இந்த டீன்ஸ் எல்லாம் 40வது வயசுல பார்க்கக்கூடிய படமும் அப்படிதான் இருக்கும். அவ்வளவு இளமை துளலோட ரொம்ப அருமையான படமா வந்துட்டு இருக்கு. இத வந்து ஒரு விநியோகஸ்தரா இந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு. ஏன்னா இது படம் எடுத்ததை விட இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கும் ஒரு திருவிழா மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. கமலா தியேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆச்சு, கார் பார்க்கிங் கொண்டு போய் வித்யால அந்த போரம்மாள்ல கார் பார்க் பண்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நன்றி, 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 நன்றி சார். அடுத்தபடியாக யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்துகிற நடிகர் விதாத் அவர்களை பேச அழைக்கிறேன். விதாத், நீங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்டா டப்பிங் பேசுவீங்கல்ல? என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா இந்த டீம் 9 மணிக்கு என்ன இருக்குன்னு நாங்க
நான் என் குழந்தைய கூப்பிட்டு வந்ததே 11 மணி ஆயிடுச்சு, அதனால லேட்டா வந்துட்டேன். அவங்க சொன்ன மாதிரி 13 குழந்தைகளை வச்சு இப்படி எடுத்தாங்கன்னா நான் சாங் எல்லாம் பார்த்துட்டேன், ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப பிரமாதமா இருந்தது. வனிதா மேடம் சொன்ன மாதிரி அவங்க பார்த்து வளர்ந்தவங்க வாய் தவறி வந்துருச்சு. ஆனா உண்மையிலே சொல்ல போனா நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே அவர் எப்போதும் வளர்ந்துட்டே இருக்காரு, ஒவ்வொரு நாளும் பார்க்கும் போதும். அதனால இந்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். படத்தோட வெற்றி விழாவில் நிறைய பேசலாம். நன்றி, தேங்க்யூ. நன்றி. அடுத்தபடியாக அந்த காலகட்டத்திலேயே கமர்ஷியல் படங்கள்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பெஞ்ச் மார்க் செட் பண்ண இயக்குனர் பேரரச அவர்களை பேச அழைக்கிறேன். படத்துல ஆக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ஆனா செட்டிங் கூட ஸ்லோவா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நடித்த 13 குழந்தைங்க பல காஸ்டியூம்ல வந்தாங்க. ஆனால் எல்லா காஸ்டியூமோட நம்ம பிஆர்ஓ நீரோட காஸ்டியூமே அடிச்சிக்கவே முடியாது. அங்கே குழந்தைலாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம நிறைவேறிச்சு. பார்த்திங்க சார், ஒரே ஒரு குறை தான், எல்லாரும் வரவழைச்சிட்டீங்க, பாடினவங்க, மியூசிக் பண்ணவங்க, பசங்க எல்லாரையும். இந்த ஸ்ருதிகாசன் ஆமா, அதை கூப்பிடல. நீங்க இனிமேல் சாங் ஆல்பத்துல இன்னைக்கு எல்லா இளைஞர்களும் பிடிச்ச நடிகை ஆயிட்டாங்க, எனக்கும் பிடிச்ச நடிகை ஆயிட்டாங்க. அது ஒண்ணுதான் குறை, மத்த எல்லாமே ரொம்ப நிறைவா இருக்கு. இங்க கமலா தியேட்டர் பார்த்தா தியேட்டருக்குள்ளே செட்டு, இங்கே ஒரு அதுவே பார்த்து சாரோட ஸ்டைல் தான் அது. பார்த்திபன் சார் அப்படின்னாலே எல்லாம் சொல்றதுதான், வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசம்ட்டு. பார்த்திபன் சார் வந்து சொன்னார், இண்டஸ்ட்ரிக்கு வந்து 33 வருஷம் ஆச்சுன்ட்டு. புதிய பாதை வந்து 25 வருஷம் ஆகுது நினைக்கிறேன். என்ன சார், புதிய பாதை வந்து ஆமா 25 வருஷம் ஆகுது நினைக்கிறேன். இல்ல அதுவும் 33 வருஷம் இல்லையா? ஆமா, 89 ஒட்டச்செருப்பு, இரவு நிழல், எதை பார்த்தாலும் புது புது ஒரு அவதாரம் தான் அவழ்த்து இருக்காரு. பார்த்து மனசை பொறுத்த வரைக்கும் அவர் துணிச்சல் இருந்தவங்களுக்கு பிடிச்சிருந்தார். இன்னைக்கும் இளைஞருக்கு பிடிச்ச இயக்குனராக இருக்காரு. இன்னொரு விஷயம் பார்த்து சோதி 11 அவர் புதிய பாதி ரிலீஸ் ஆகி 2-3 வருஷத்துல அவர் நினைச்சிருந்தா ஒரு கமர்ஷியலாக ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகிருக்க முடியும். எல்லாரும் எதிர்பார்த்தது அப்படித்தான். ஆனால் ஒரு சராசரியாக சினிமாவுக்கு வந்து சம்பாதிச்சோம் அப்படிலாம் இல்லாமல் சினிமாக்காக நம்ம அர்ப்பணிக்கணும், சினிமா நம்ம புதுசாக சாதிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு படமும் புதிய பாதையாக இருக்கட்டும், சரிகம பதவியாக இருக்கட்டும், நிறைய படங்கள், எல்லா படங்களுமே புது புது கதைக்களத்தை எடுத்து தேர்ந்தெடுத்து அந்த முயற்சி தான், அந்த புது புது முயற்சி தான் இன்னைக்கும் அவரை உயிர் போட வச்சிருக்கு. இன்னைக்கும் இளைஞருக்கு பிடிச்ச இயக்குனரை அன்னைக்கு கொண்டாடுறோம்னா பார்த்திபன் சாரோட புதிய முயற்சிகள் தான் இந்த படம். டீன்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரெய்லரை பார்த்து சாங்காக இருப்பதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த படமும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும் சார். நீங்கள் இயக்கிய படத்தில் ஒரு சில படங்கள் சரியாக போகாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு பேசப்படுற படங்கள் ஓரிரு படங்கள் எடுக்கிறத விட இன்னைக்கு பேசப்படுற படங்கள் எடுக்கிறதா நல்ல இயக்குனர் இருக்குது. ஆனால் தகுதி அது பார்க்கும்போது சுவாதி சார் என்றைக்குமே ஒரு பேசப்படுற இயக்குனர். இந்த படமும் அவருக்கு புகழை பேசும். புதிய பாதையில 38 கடந்த ஒரு குழந்தை கேரக்டரா இருந்தாரு, இன்னைக்கு ஓரத்தில் இருக்கிற குழந்தையா உயர்ந்திருக்காரு. இன்னும் உங்க உயர் உங்களோட புகழ் உயரும் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ. தனது எல்லா படங்களையும் அமர்க்களமாக எடுக்கும் இயக்குனர் சரண் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கமலா தியேட்டர்ல
புதிய பாதை போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து பழைய படங்கள் எல்லாம் வந்து கமலா தியேட்டர்ல போடுறது. இங்க வந்து பார்த்தா தான் தெரிஞ்சது புதிய பாதையை கமலா தியேட்டருக்குள்ளேயே அவர் போட்டிருக்கிறாரு. இங்க அது வரைக்கும் நீண்டு இருக்கு. பொதுவா பார்த்திபன் சார் வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டாரு. உணர்ச்சி தான் பார்த்திபன் வசப்படும். ஆனா இன்னைக்கு வந்து அவர் உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டு இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை, ஒரு ஹாலிவுட் படத்தை அவர் வந்து எடுத்திருக்கிறார். ஹாலிவுட் படத்தை இயக்கி இருக்கிறாரு. இந்த ஹாலிவுட் படத்துல இந்த 13 டீம்ஸ் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. டி இமான் அவர்கள் இந்த ஹாலிவுட் படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதை தயாரிச்சது ஹாலிவுட் ப்ரொடியூசர்ஸ் அந்த 5 பேர் ஃப்ரம் யூஎஸ்ஏ. ஸோ இது வந்து பொதுவாகவே ஒரு ஹாலிவுட் படமா இது வந்து இருக்கு. இப்போ இந்த ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். பார்த்திபன் சார் வந்து புதிய பாதையை வந்து ஒரு குடிசை தொழிலா ஆரம்பிச்சார். ஏன்னா அந்த படத்துல வந்து அந்த குடிசையெல்லாம் ஸ்கெச் போட்டு கொடுத்தது வந்து அப்ப நான் ஆர்ட் டைரக்டர் மோகனம் அவர்கள் கூட இருந்தேன். அந்த படத்தினுடைய அந்த ஸ்கெட்சு ஃபுல்லாக நான் போட்டேன். அதில் இருக்கிற அந்த குடிசை எல்லாமே அந்த ஸ்கெட்ச் நான் போட்டேன், ஞாபகம் எனக்கு வருது. இன்னைக்கும் அவர் வந்து சினிமாவை ஒரு குடிசை தொழில் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. குடிசை தொழில்னா அது ராவா நேர்மையா ரொம்ப அழகா ரொம்ப கரெக்டான ஒரு ப்ராடக்டா இருக்கும் என்னைக்குமே. ஸோ அப்படி ஒரு டீம்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை சார் வந்து எடுத்திருக்கிறாங்க. அவர் என்னைக்குமே வந்து நமது இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய படங்களை அடிக்கடி எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒருவர். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். நன்றி சார். மீண்டும் எழுபவர்களுக்கு மத்தியில் மீண்டும் மீண்டும் எழுந்து தொடர்ந்து சாதிக்கிற அண்ணன் ரோபோ சங்கர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். சார், உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு டைம் ஆயிடுச்சு. வணக்கம். வேலையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல விழா விநாயகன் இமான் சாருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பார்த்திபன் சாரை பத்தி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு விடை பெறலாம்னு இருக்கேன். பார்த்திபன் சார் அப்படின்னாலே எப்பயுமே புதுமை தான், புதுமை பித்தன் தான் அவரு. அவர் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு கிஃப்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், அவர் ஒரு இடத்துல அப்பீரியன்ஸ் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே புதுமையா இருக்கும். என்னுடைய குடும்ப அட்டையில இன்னும் அவர் பேர் சேர்க்கல. கூடிய விரைவில் என்னுடைய குடும்ப அட்டையில அவருடைய பேரை நான் சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி என்னுடைய எல்லா நிகழ்வுக்கும் வந்து முன்னாடி வந்து எனக்கு வந்து சிறப்பு சேர்த்துட்டு போறக்கூடிய அற்புதமான இயக்குனர். மேடையில வந்து அத்தனை சாதனை படைத்த குழந்தைகளை வச்சு சாதனை படைத்த சாதனை இயக்குனர் அவர். எப்பவுமே வார்த்தை விட்டார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய படைப்புல நானும் ஒரு தொழில இருந்திருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இரவி நிழல் அப்படின்ற ஒரு படத்துல அப்ப ஒத்த சிறப்பு வந்து படம் வந்தப்ப இதே கமலா தலைவரங்கத்துல நானும் என்னுடைய தாயார் வந்து படம் பார்த்தோம். அப்ப அம்மா படம் பார்த்துட்டு, என்னப்பா ஒரே ஒரு பய எப்படி நடிச்சிருக்கானப்பா, சத்தம் மட்டும்தான் கேக்குது, வேற யாரையுமே காணாமப்பா, இது எப்படிப்பா சாத்தியம், இருங்கம்மா போன் கொடுத்தறேன் சார்ட்டை வாழ்த்து சொல்லிருங்கன்னு. அப்போ சார்ட்டை வந்து பேசணும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சரி, எல்லா இடத்துலயும் ஒரு வித்தியாசமான, ஏன்னா எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் என்னோட பர்த்டே கொடுத்த ஒரு கிஃப்ட் இன்னமும் அப்படியே அந்த பர்ஸ் வச்சிருக்கேன் சார். மணி பர்சிலும் மனிதம் மனசிலும் இருக்கட்டும் அப்படின்னு உங்களுடைய எல்லா கிஃப்ட்டுமே பொக்கிஷமா, ஏன்னா சில பேர் கொடுத்த கிஃப்டை பார்த்துட்டு வச்சிருவோம், சில பேர் கொடுத்த கிஃப்டை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி நீங்க வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட், எப்பவுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும், நல்லா கை தட்டலாம். இந்த மாதிரி பென்சஸ் தான் அப்பப்போ திடீர்னு வரும். அதே மாதிரி இவருக்கு நான் ஏதாவது ஒரு வார்த்தைகளை வந்து இவரை வந்து அப்படியே அடிக்ட் ஆகணுமே அப்படின்ட்டு ஒத்த செருப்பு படம் பார்த்துட்டு இவருக்கு நான் போன் பண்ணேன். சார், ஒத்த செருப்பு படம் பார்த்தேன், உங்களுக்காக ஒரு கவிதை சொல்லட்டுமா அப்படின்னா, ஆ சொல்லுங்க இருக்கும் அப்படின்னாரு. ஒத்த சிறப்பை பார்த்து மொத்த சிறப்பும் கொண்டாடியது அப்படின்னு நல்ல பஞ்சுங்கிறதெல்லாம். அதே மாதிரி சொன்னதுனால அவங்க குழம்பிட்டாங்க, பஞ்சுன்னு சொல்லிதான் ஒப்பு போயிருக்கோம், கவிதை பண்ண அவங்க குழம்பிட்டாங்க. இல்ல சார், இதுல உங்களுடைய வசனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அதை கண்டிப்பா முன்னாடி உட்கார்ந்துருந்தா நீங்க இதை பார்த்து சிரிச்சிருப்பீங்க, நான் உங்களை பார்த்து சிரிச்சிருப்பேன். அந்த பொண்ணு கேட்கும், சார் நான் உங்களை எப்படி சார் கூப்பிட, அதுக்கு சார் டைலாக், நீ எப்படி வேணாலும் கூப்பிடு, ஆனா கூப்பிடுறதுக்கு முன்னாடி தூரத்துல இருப்ப, கூப்பிட்டதுக்கு அப்புறம் பக்கத்துல இருப்ப, தட் இஸ் பார்த்திபன்.
நன்றி சார். வாழ்த்துக்கள் மனமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்தபடியாக தமிழ் சினிமாவின் ராசி கல்லாக மாறி இருக்கக்கூடிய நடிகர் யோகி பாபு அவர்களை பேச அழைக்கிறோம். ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் எல்லாரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல கே பாக்யராஜ் சார், டைரக்டர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரோட தீவிர ஃபேன் நான். பார்த்திபன் சார், அவரோட புதிய பாதை படத்துலேருந்து அவருக்கு நான் நிறைய விஷயங்கள் நிறைய படங்கள் பா, ஏன்னா யூடியூப்பில் அதிகமாக பார்ப்போம், அதுக்கு முன்னாடி டிவிடி பார்ப்போம். லலு சபா கொஞ்சம் நாங்கள் உட்காந்து எழுதும் போது நிறைய பார்த்திபன் சார் படம், பாக்யராஜ் சார் படம் தான் நாங்கள் வச்சு எழுதுவோம். அதில் அப்பவே பார்த்து பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு பார்த்திபன் சாரை. இப்போ ஒரு நாள் வந்து நான் சார்கிட்ட சொன்னேன், நான் சார் இந்த மாதிரி வந்து உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் சார் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணோம் யோகி பாபு அப்படின்னாரு. அது சொல்லினே இருந்தார், அது நடக்கல. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு நாள் ஃபோன் பண்ணார், ஒரே ஒரு சீன் இருக்கு என் படத்தில் வாங்க அப்படின்னாரு. நேராக அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் எதுவுமே கேட்கல, வந்தவர் நான் நடிகை வந்துட்டேன். ரொம்ப நன்றி சார். இந்த டீமில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன நான் என்ன பேசுன்னு தெரியல. பேரரசன் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த செட்லேயே வந்து பழுத்த மிளகா போல மாதிரி இருக்கிற அண்ணன் நிக்கில் முருகன் அண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சிடறேன். சரியான காஸ்டியூமே உண்மையிலே. சார் என்ன சொல்றது, ஏன்னா டைம் வேறு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் வந்து அப்பப்போ காதல் வந்து எல்லாரும் 5 நிமிஷம் தான் 5 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த படம் வெற்றியடையே நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அடுத்தடுத்து நான் உங்களை பயணிக்கணும் சார். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ எல்லாரும். ரொம்ப நன்றி. செய்யலாம் நன்றி. உலக நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த விழாவோட இறுதி ஷோ 5 மணிக்கு ஸ்கிரீன் டூல நடக்குது. அந்த விழாவில் பார்த்திபன் சாரும் இமான் சாரும் டீட்டெயிலா பேசுவாங்க. இப்ப அடுத்ததாக இசை வெளியீட்டு விழா நடக்குது. பாக்யராஜ் சார் வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அதைத் தொடர்ந்து இயக்குநர் திரு பாக்யராஜ் சார் அவர்கள் பேசுவார்கள். சார் பாக்யராஜ் சார் இங்க வந்துருங்க சார். இமான் வாங்க. யோகி பாபு சார் எல்லாரும் வந்துருங்க. சக்தி சக்தி விருமாண்டி அண்ணன் விருமாண்டி கூட சொல்லி மேல ரெடியா ரெடியா ரெடி பா போட்டோ ஃபர்ஸ்ட்
Thank you.